Hello friends, welcome back to the channel Praneeth Mummy. இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பேபி எழுந்திருச்சு நிக்கிறத பத்தியும் நடக்கிறத பத்தியும் சொல்ல போறேன். பேபி வந்து சீக்கிரமா எழுந்திருச்சு நிக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி ஹெல்ப் பண்ணணும், பேபி வந்து சீக்கிரமா நடக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேபி எப்போ எழுந்திரிச்சு நிற்பாங்க, எப்போ நடப்பாங்க, எப்போ வந்து டிலே ஆனால் நம்ம டாக்டர் கன்சல்டேஷன் பார்க்கணும், சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக எலாபரேட்டாக பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய பேபி கேர், மதர் கேர் அண்ட் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நிறைய பேர் வந்து சேனல் பார்த்துட்ருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். அப்போ தான் சேனலோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தை எப்போ எழுந்திரிச்சு நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10 மந்த் ஒரு 11 மந்தில் வந்து குழந்தைங்க எழுந்திரிச்சு நின்றுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தவள ஆரம்பிப்பாங்க. 11 மந்தில் தான் மேக்ஸிமம் பேபிஸ் வந்து தவழ்வாங்க. ஒரு சில குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே தவழ்ந்துருவாங்க. ஸோ 11 மந்த்ஸில் தவழ்ந்த உங்கள் குழந்தை வந்து தவழ்ந்து ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிக்கிட்டு எழுந்திரிச்சு நிற்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிட்டு தான் நிற்பாங்க, அப்புறம் கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் 12 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிப்பாங்க. காலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடோ இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு வந்து மூவ் ஆவாங்க, அப்புறம் கீழே விழுந்துருவாங்க. எந்திரிச்சு வந்து தனியாக நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்தை தாண்டிடணும். 12 மாதத்தை தாண்டினா தான் குழந்தைங்க வந்து ஓரளவுக்கு எழுந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சு அவங்க வந்து தனியாக யாரோட சப்போர்ட்டு இல்லாமல் இருக்கணும்னா ஒரு 13 மாதம் பக்கமாக ஆகிடும். 12வது மாதத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிற்பாங்க. நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க செப்பரேட்டாகவே நிற்பாங்க. நீங்கள் பிடிக்காமலே நிற்கிறது வந்து ஒரு 13 மாதம் ஆகிடும். அப்போ தான் நீங்கள் பிடிக்காமலே வந்து அவங்க நிற்பாங்க. நான் சொல்கிறது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அப்படி தான். ஒரு சில குழந்தைங்க ஏர்லியாகவே எல்லாமே பண்ணிவிடுவாங்க, ஒரு சில குழந்தைங்க இதை தவிர லேட்டாகவும் எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து 2 இயர்ஸ் வரைக்குமே நார்மல் தான். ப்ரீடம் குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா இனிமேல் கொஞ்சம் தள்ளி பண்ணுவாங்க, பட் அது எல்லாமே வந்து அப்சல்யூட்லி நார்மல் தான். இப்போ குழந்தை வந்து நிற்கிறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது கிடையாது. ஆனால் பேபி வாக்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், அப்போ தான் பேபி வாக் பண்ணுவாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களால வாக் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு பேபி நிற்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஹெல்ப்புமே பண்ண வேண்டியதில்லை. இயற்கையாக நடந்து போயிட்டு அவங்களே ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்பாங்க. நீங்கள் கீழே விழாமல் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும், அவங்களே தனியாக நின்றுக்குவாங்க. சில நேரத்தில் அவங்களே கையை ஊனி தனியாக எழுந்திரிச்சு நிற்கிறக்க ட்ரை பண்ணுவாங்க. தனியாக கையை ஊனி எழுந்திரிச்சு நிற்பாங்க. அப்போது நீங்கள் கீழே சாயாமல் அந்த குழந்தைக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அவங்களே வந்து செப்பரேட்டாக நின்றுக்குவாங்க. பட் நடக்கிறதுங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் குழந்தைக்கு ஒரு 11 மாதத்தில் அவங்க தனியாக ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிட்டு நின்ன உடனே நடக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த குழந்தை நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கையை வந்து பிடிச்சிக்கலாம், குழந்தையோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கு நடக்கலாம். நடக்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க நடப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்கும், அப்புறம் உட்காந்துக்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் நடப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் உட்காந்துக்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் நடப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இருக்கும். 11 மந்த்ஸில் நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் அண்ட் ஒரு ஆர்வத்தினால் நடக்கிறதானோ தவிர்த்து அது வந்து நடக்கிறது கிடையாது. குழந்தை வந்து நல்லா ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அவங்களாம் நடக்க ஆரம்பிப்பாங்க. 12.5 மாதத்தில் 12 மாதம் நடந்துட்டுருக்குது அப்படின்னாலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிக்குவாங்க. கட்டிலோ, சோஃபா, திண்ணை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு செவரு, நல்லா பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு நகர்வாங்க. இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் அவங்க நடக்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் இப்போ தான் வந்து அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் கவனமாக வந்து பிடிச்சிக்கணும், அப்புறம் குழந்தைக்கு நடக்கிறதுக்கு ஹெல்ப் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து எந்த ஹெல்ப்பும் இல்லாமலே வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து குழந்தை கீழே விழாமல் பிடிச்சிக்கிட்டாலே போதும், குழந்தையும் வந்து முயற்சி பண்ணி நடப்பாங்க. சில குழந்தைங்க நடக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும், டிலே ஆகும். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா
ஹெல்ப் பண்ணி குழந்தைய மோட்டிவேட் பண்ணி நடக்க வைக்கணும். சில குழந்தைங்க நடக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. அது எந்த மாதிரி குழந்தைங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே முன்னாடியே வந்து ஸ்க்ரீனிங் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறது, ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, டிவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் குழந்தைய ரொம்ப ஆர்வம் உள்ளே போயிட்டு அவங்க நடக்கணும், ஓடணும், நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே டோட்டலாக மறந்துட்டு அந்த நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த விஷயத்துலேயே வந்து அடிக்ட் ஆகி அதுலேயே இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்க்ரீனிங் டைம் எதாக இருந்தாலுமே நல்லா நடந்து ஓடினதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி குழந்தையோட ஆக்டிவிட்டீஸை வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு விடுங்க. அப்போ தான் குழந்தை நல்லா நடந்து ஓடி பழகுவாங்க. இப்போது குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து நல்லா நடக்க முயற்சி பண்ணுற குழந்தையாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி நல்லா நடக்காமல் டிலே ஆகிற குழந்தையாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. 15 மாதம் கழிச்சும் குழந்தை நடக்கலை அப்படின்னா அது பெரிய டிலே தான். ஸோ 15 மாதம் வரைக்கும் குழந்தை ஜஸ்ட் எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போய் நடக்கிறாங்க, அப்புறம் உட்காந்துக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் எழுந்திரிச்சு போய் நடக்கிறாங்க, உட்காந்துக்கிறாங்க, அது வரைக்கும் நார்மல் தான். சுத்தமாக நடக்கவே இல்லை அப்படின்னா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் போங்க. மேக்ஸிமம் எல்லா குழந்தைங்களுமே நார்மலான குழந்தைங்க, நல்லா 15 மாதம்னு வரும்போது ஓடி பிடிச்சி விளையாண்டே பழகிடுவாங்க. நல்லா துரு 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 துருன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க 15 மாதத்தில். அதுதான் நார்மலான பேபின்னு அர்த்தம். சரி, நடக்கிறத எப்படி நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணலாம், அது நடக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நடக்கிறத எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, குழந்தை ஏதாவது ஒரு பொருளை வச்சு விளையாண்டுட்டுருக்காங்க அப்படின்னா, தவழ்ந்து போய் அதை எடுக்கிறாங்கன்னா அந்த விளையாண்டுட்டுருக்கிற பொருளை நீங்கள் தூரமாக தூக்கி வீசிடணும். அப்புறம் குழந்தைய இப்படி மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தை அப்படி இப்படியே கால் எடுத்து வச்சு நடந்து போயிட்டு அந்த பொருளை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கி வீசிடணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி அந்த பொருளை நோக்கி போவாங்க. இப்படி நீங்கள் அந்த பொருளை தூக்கி தூக்கி வீசினீங்க அப்படின்னா, அந்த குழந்தை அதை எடுக்கணுங்கிற ஆர்வத்தில் அவங்களுக்கே தெரியாமல் வேக வேகமாக நடந்து போவாங்க. ஸோ இப்படி தான் குழந்தைய வந்து நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டணும். அதுக்கடுத்தது நடவண்டி வாங்கலாம், வாக்கர் வாங்கலாம். வாக்கரில் வாங்கி நீங்கள் சித்த நேரம் வந்து உட்கார வைக்கலாம். வாக்கரை வந்து மூவ் பண்ணி பழகலாம், மூவ் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் வாக்கரை வந்து மூவ் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வாக்கர்லேருந்தே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உந்தி உந்தி வந்து போக ஆரம்பிப்பாங்க. நல்லா கால் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு இப்படி உந்த பழகுவாங்க. அது கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வாக்கரை விட நடவண்டி தான் பெஸ்ட்டு. நடவண்டி வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு 12 மந்த்ஸ் தாண்டி நடவண்டி வாங்கி கொடுங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடவண்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். வாக்கர் கொடுத்தாலும், நடவண்டி கொடுத்தாலும், எந்த நடக்கிற ட்ரைனிங் கொடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ உங்கள் குழந்தை வந்து பக்கத்தில் நடவண்டி பிடிச்சிக்குவாங்க, நீங்களும் பக்கத்தில் நின்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த நடவண்டியை தள்ளுவாங்க, நடவண்டி நகரும், ப்ளஸ் அவங்களும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் குழந்தைக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, காலுக்கு வந்து தண்ணி ஊற்றி கலவுறது, அரிசி கழிகிற தண்ணி. நீ குழந்தை வந்து தவளை ஆரம்பிக்கிறாங்க, தவளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி பழகலாம். காலையில் நீங்கள் நைட்டு எப்போ சமையல் பண்ணிங்கனாலும் அரிசி கழுவுவீங்க இல்லைங்களா தண்ணி, அந்த அரிசி தண்ணியை எடுத்து ஒரு குண்டாவில் சேகரித்து வச்சுருங்க. டெய்லியும் குளிக்கும்போது ரெண்டு காலையும் நல்லா நீவி விட்டு அரிசி தண்ணியை ஊற்றி ரெண்டு காலையும் நல்லா நீவி, அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நீங்கள் குளிச்சுடலாம். நார்மலான தண்ணி ஊற்றி குளிச்சுடலாம். மேலுக்கு ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டு காலையும் நல்லா அரிசி தண்ணியில் நீவி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி விட்டிங்கனாலே குழந்தைக்கு நல்ல கால் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நல்லா நடப்பாங்க, தவழ்வாங்க, எழுந்திரிச்சு நிற்பாங்க, ஓடுவாங்க, எல்லா விஷயங்களும் வந்து அவங்களுக்கு நடக்கும். அதுக்கடுத்தது பேபி நடக்கிற ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இல்லைங்களா. இப்போது ஒரு பொருளை தூக்கி போட்டு அந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு நடக்க வைக்கிறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது நடவண்டி, அதுக்கப்புறம் ஃபாக்கரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. பேபி வந்து செப்பரேட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பேபி செப்பரேட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நிற்கிறது நடக்கிறது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.